இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும்னா விராட் கோலியோட ரோல் ரொம்பவே முக்கியம்னு ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவானான பிராட் ஹாக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 15 வாரங்களில் இந்தியா விளையாட போகிற 10 டெஸ்ட் போட்டிகள்லையுமே விராட் கோலி விளையாடணும். அதில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இப்போ அவர் முன்னேற வேண்டிய நிலையில தான் இருக்காரு. அவர் அவரோட ஆட்டத்தை நல்லா விளையாடி கன்சிஸ்டண்டாக ரன்களை குவிக்கணும். வரப்போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலில் இந்தியா ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்பர் 4 இடத்துல விளையாடுற அவரோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த இடம் தான் போட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இந்திய அணியில நிறைய அதிரடியா விளையாடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் விராட் கோலி நல்ல பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்கிறது ரொம்பவே அவசியம். இதை மட்டும் விராட் கோலி செஞ்சுட்டாருன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல மத்த டீம்களுக்கு இந்தியாவை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். குறிப்பா விராட் கோலி சீக்கிரமா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லனா செலக்டர்ஸ் ஒன்னு விராட் கோலியை தூக்கிடுவாங்க, இல்லனா இளம் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு பிராட் ஹாக் அவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. சோ கோலி பழையபடி ஃபார்முக்கு திரும்பி இந்தியாவை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ல ஜெயிக்க வைப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்.